Dear students, welcome to our channel, Voice of Government Students. உலகின் அதிவேக மனிதன், மின்னல் மனிதன் என பல சிறப்பு பெயர்களுக்கு சொந்தமான உசைன் போல்ட் அவர்களுடைய வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் லட்சியம் நிறைவேறுவதற்கான அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைப்பீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உசைன் போல்ட் ஜமைக்கா என்ற குட்டி நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசில் அவரோட லட்சியம் என்னவாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஓட்டப்பந்தயத்தில் சாதிக்கணும். இதுதான் அவருடைய லட்சியமாக இருந்துச்சு. நமக்கும் நாம் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய லட்சியம் இருந்திருக்கும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும். அதுபோல் அவருக்கு லட்சியம் என்ன இருந்ததுன்னா, பெரிய ஓட்டப்பந்தய வீரராக வரணும். அதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. 2008 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமாக அவர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற கோடியில் ஒரு மனுஷன் தான் அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவரோட வாழ்க்கையை மாற்றினது 2008 நடந்த ஒலிம்பிக் போட்டி தான். உசைன் போல்ட் 2008 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறாரு. கலந்துட்டு ரன்னிங் ரேஸ் ஓடுறாரு. ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறார். கோல்டு மெடல் வின் பண்ண பிறகு அவரோட பெயர் எல்லா சேனல்லையும் வருது. அவரோட புகைப்படம் எல்லா சேனல்லையும் வருது. உலகம் ஃபுல்லாக உலகத்தில் எல்லா கம்பெனிக்காரரும் அவரை பார்க்குறாங்க. எல்லா கம்பெனிக்காரரும் அவரோட கம்பெனிக்கு அம்பாசடராக அவர் நியமிக்கிறாங்க. பணம், புகழ், ஃபேமஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் அவர் கிடைக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டி கலந்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு ஏழ்மையான மனிதனாக இருந்தார். அந்த போட்டியில் கோல்டு மெடல் வின் பண்ண பிறகு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறிட்டார். இந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அந்த ஒலிம்பிக் போட்டியில் ரன்னிங் ரேஸில் அவர் ஓடுறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் எவ்வளோ தெரியுமா? 2 நிமிடத்திற்கு குறைவான காலங்கள் தான் அது. அந்த 2 நிமிடம் தான் அவரோட வாழ்க்கையே மாற்றிச்சு. அவரோட வாழ்க்கையே அந்த 2 நிமிஷம் மாற்றிடுச்சு. அந்த போட்டி நடக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு சராசரி மனுஷனாக தான் இருந்தார். அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு அவர் மிகப்பெரிய புகழ்வாய்ந்த மனிதனாக மாறிட்டார். அவரோட வாழ்க்கையை மாற்றினது அந்த 2 நிமிஷம் தான். இருந்தாலும் அந்த 2 நிமிஷம் ஓட்டுறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பயிற்சி காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம். 20 வருஷம் பயிற்சி எடுத்துகிட்ட பிறகு தான் இந்த 2 நிமிஷத்தில் அவரை சாதிக்க முடிஞ்சது. அவரை போலவே நமக்கும் சின்ன வயசில் நிறைய லட்சியங்கள் இருந்திருக்கும். அந்த லட்சியங்களை நாம் சாதிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் நம்மக்கிட்ட முயற்சியின்மையும் பயிற்சியின்மையும் தான். அவரோட சாதனை காரணமே அவருடைய பயிற்சி தான். ஆகவே மாணவர்களே, நாமும் இன்றையிலேருந்தே நம்ம லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான பயிற்சியை தொடங்குவோம். நிச்சயமாக நமக்கும் அந்த 2 நிமிடம் வரும். நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய அந்த 2 நிமிடம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுடைய லட்சியம் நிறைவேற எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.